நந்தினி, சாக்லேட், கண்ணான கண்ணே, அபியும் நானும், அன்பேவா, கயல் ஆகிய சீரியல்களில் முக்கிய கேரக்டரில் நடித்தவர் ராகுல் ரவி. இவரது மனைவி லக்ஷ்மி வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். ராகுலுக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருப்பது நண்பர்கள் மூலம் லக்ஷ்மிக்கு தெரிய வந்தது. இது பற்றி கேட்டபோது லக்ஷ்மியை ராகுல் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. தனது கணவரின் லீலைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவர எண்ணிய லக்ஷ்மி அவர் வசித்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு போலீசார் மற்றும் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் உறுப்பினர்களுடன் சென்று பார்க்க அங்கு வேறொரு பெண்ணுடன் ராகுல் ரவி இருந்ததாக கூறப்படுகிறது. இரு வருடங்களுக்கு முன் திருமண பந்தத்தில் இணைந்ததில் இருந்து வேறு பெண்களுடன் தொடர்பில் இருந்தது, ஆபாசமாக வாட்ஸ்அப்பில் பேசியது, இதுகுறித்து கேட்ட தன்னை தாக்கியது என ராகுலின் அராஜகங்களை லக்ஷ்மி புகாராக கொடுக்க காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இந்த வழக்கில் கைதாவதை தவிர்க்க ராகுல் ரவி முன்ஜாமீன் கேட்ட நிலையில் அதற்கு நீதிமன்றம் மறுத்துள்ளது. இதன் காரணமாக தலைமறைவாக இருக்கும் ராகுல் ரவியை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸ் உத்தரவை பிறப்பித்துள்ளது. கேரளாவில் உள்ள திருச்சூரில் பிறந்த ராகுல் ரவிக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா ஆகிய இடங்களில் நண்பர்கள் இருப்பதால் அவரை தேடி காவல்துறையினர் அங்கெல்லாம் விரைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.